சர்ஃபிங் அப்படின்றது இந்தியாவில் வளர்ந்து வர ஒரு வாட்டர் ஸ்போர்ட்ஸ். இந்தியாவில் இருக்க நிறைய கோஸ்டல் ரீஜன்ஸில் சர்ஃபிங் சொல்லிக் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நிறைய ப்ரொஃபஷனல்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா இன்றைக்கி இயற்கையோட விளையாட போகிறோம். நாங்கள் வர்க்கலா போனப்போ சர்ஃபிங் இருக்குன்னு கேள்விப்பட்டோம். ஈவன் ஒன் டே கிளாஸ் கூட இருக்குன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஆகணும்னு இங்கே இருக்க ராஸ்தா சர்ஃப் ஸ்கூலில் முன்னாடி நாளே என்ரோல் பண்ணிவிட்டு அவங்களோட ஏர்லி மார்னிங் கிளம்பி போனோம். சர்ஃபிங் ஸ்கூல் நடத்துகிறவங்களுக்கு தெரியும் எந்த பீச்சில் ஆழமாக இருக்காது அண்ட் எல்லாருக்கும் சேஃபாக இருக்கும்னு. அப்படி வர்க்கலாவில் இருக்க ஒன் ஆஃப் த பீச்சஸ் தான் எடவா பீச். அங்கே நாங்கள் மட்டும் இல்லாமல் எங்களோட நிறைய ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஒன் டே கிளாஸ் அப்புறம் ரெகுலராக சர்ஃபிங் கற்றுக்கணும்னு இங்கேயே நிறைய நாள் ஸ்டே பண்ணி சர்ஃபிங் கற்றுக்கிறவங்களும் வந்தாங்க. அங்கே ரீச் ஆனதுமே எப்படி ஃபஸ்ட்டு சர்ஃப் போர்டு ஹோல்ட் பண்ணணும் அப்படின்றதுலேருந்து சின்ன சின்ன விஷயம் கூட சொல்லிக் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. எனக்கு சுத்தமாக ஸ்விம்மிங் தெரியாது, ஆனால் இங்கே வந்து சர்ஃபிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இட்ஸ் கம்ப்ளீட்லி சேஃப். ஸோ எல்லோரும் சர்ஃப் போர்டை எடுத்துக்கிட்டு பீச்சுக்குள்ளே போகணும். மாஸ்டர், சர்ஃபிங் எவ்வளோ கஷ்டம், ஹவு டிஃபிகல்ட்? நீங்கள் பார்த்த மாதிரி நிறைய வார்ம் அப் பண்ண சொன்னாங்க பாடியை ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கிறதுக்காக. அங்கே இருந்த மாஸ்டர் போர்டை எப்படி ஹோல்ட் பண்ணணும் அப்படின்றதுலேருந்து போர்டில் எப்படி படுக்கணும், எந்த பொசிஷனில் ஹோல்ட் பண்ணணும், வேவ்ஸ் வரும்போது எப்படி போர்ட் மேலே ஏறி நிற்கணும், எந்த பொசிஷனில் நிற்கணும் அண்ட் எப்படி பேலன்ஸ் பண்ணி சர்வ் பண்ணணும் எல்லாமே அவ்வளோ ஈஸியாக சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இதுதான் அந்த சர்ஃப் போர்டு. ஸோ யூ டு டை திஸ். ஃபஸ்ட் டைம் என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ரெடி ஆனோம். ஒரே விஷயந்தான், இட்ஸ் கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் சர்ஃப் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். இருக்கு. வர்க்கலா வந்து கண்டிப்பாக வந்து சர்ஃபிங் வந்து பண்ணியே ஆகும். என்ன தான் ஸ்விம்மிங் தெரியலனாலுமே அந்த உப்பு தண்ணியில் எத்தனை தடவை உளுந்து எழுந்திரிச்சுன்னு எனக்கே தெரியாது. அவ்வளோ செம்மையாக இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ். மார்னிங் 6:30 ஆல்மோஸ்ட் 9:30 வரைக்கும் இருந்தது இந்த கிளாஸ். பாடி அவ்வளோ எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் அங்கேருந்து கிளம்பினோம். ஆனால் எனக்கு சொல்லிக் கொடுத்த மாஸ்டர்லாம் இனிமேல் தான் சர்ஃப் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சுது. அதை பார்க்காம போனால் எப்படி? அவங்க கூட கிளம்பி வேற ஒரு இடத்துக்கு போகணும். அங்கே தான் சர்ஃபிங் ப்ரொஃபஷனல்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுற இடம் இருக்குது. ஒரு வாக்ஸ் காலை கிரிப்பை பிடிக்கிறதுக்காக. கிரிப்புக்காகவா? லெட்ஸ் கோ. இது பார்க்க இன்னும் வேற லெவலில் இருந்தது. Thank you.
don't go alone surfing. Even you go alone, you keep someone who's near you. Like they have to observe you. Because you don't know proper swimming, it's very dangerous. Because it's current too much and the set coming. So if no good breath, the person very hard to manage. And sometimes happen like. மொத்தத்தில் இந்தியாவில் வளர்ந்து வர இந்த சர்ஃபிங் ஸ்போர்ட்ஸ்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் நம்ம இன்னும் எவ்வளோ ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்றது நெஞ்சில் ஆழமாக பதிஞ்சுது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.